வருங்கால அரசு ஊழியர்களுக்கும் காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஜனவரி மந்தோடைய புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் பார்க்கலாம். அண்ட் டிஎன்பிசி போர்ட்டலேருந்து தான் எடுத்திருக்கேன். அண்ட் வித் ஷார்ட்கட்ஸோடு பார்க்கலாம். அண்ட் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா புக்ஸ் எல்லாம் வந்து ஒரு கொஷின் கேட்குறாங்க. ஸோ புக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜான்வரி அண்ட் ஃபிப்ரவரி வேணால் ஸோ கிடைக்க சான்சஸ் வெரி லெஸ். ஜான்வரி, டிசம்பர், நவம்பர், அக்டோபர், ஸோ இதில் பார்த்துருவோம். அண்ட் மோஸ்ட்லி ஒரு கொஷின்ஸ் வந்துடும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மை ஓட் மட்டர்ஸ் என்ற பெயரில் காலாண்டு பருவ இதழை குவார்டலி மேகசின், இது பேர் வந்து மை ஓட் மட்டர்ஸ் வந்து குவார்டலி மேகசின், மத்திய தேர்தல் ஆணையம் 2019 ஆண்டின் தேசிய வாக்காளர் தினமான ஜனவரி 25 அன்று வெளியிட்டது. மத்திய தேர்தல் ஆணையம் தான் வெளியிட்டிருக்கு. வி ஆர் டிஸ்பிளேஸ்ட் என்ற பெயரில் பாகிஸ்தானை சேர்ந்த நோபல் பரிசு பெற்ற சிறுமி மலாலா யூசுப் சாயிருக்காங்களே எழுதியுள்ள புத்தகம் எழுதப்படுது. மலாலா யூசுப் எழுதிய புத்தகம் புக்கோட பேர் வி ஆர் டிஸ்பிளேஸ்டு. இந்த புத்தகம் அகதிகளாக வாழும் பெண் குழந்தைகளை பற்றியதாகும். இவர் எழுதியுள்ள பிற புத்தகங்கள்னா ஐ எம் மலாலா, த ஸ்டோரி ஆஃப் த கேர்ள் ஹூ ஸ்டூட் அப் ஃபார் த எஜுகேஷன் 2013 எழுதியிருக்காங்க போல். அண்ட் மலாலாஸ் மேஜிக் பென்சில் 2017 எழுதியிருக்காங்க. இவங்க 2014 அமைதிக்கான நோபல் பரிசு நம்ம இந்தியா கூட சேர்ந்து அமர்த்தியா சென் நினைக்கிறேன் அது கூட சேர்ந்து பகிர்ந்து வாங்கியிருக்காங்க. ஏ க்ரூசேட் அகேன்ஸ்ட் கரப்ஷன் என்ற புத்தகத்தின் ஆச்சுன்னா மனோகர் மனோஜ், ஏ க்ரூசேட் அகேன்ஸ்ட் கரப்ஷன், மனோஜ் வந்து கரப்ஷன் பண்ணுறா அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. அண்ட் வி ஆர் டிஸ்பிளேஸ் வந்து மலாலா மறக்க மாட்டோம். வி ஆர் ஓட் வந்துச்சு ஸோ மத்திய தேர்தல் ஆணையம் அதுவும் மறக்க மாட்டோம். தமிழறிஞர் ஆர் இளங்குமரனார் உருவாக்கிய செந்தமிழ் சொற் பொருட்களஞ்சியம் 10 தொகுதிகளை சென்னை புத்தக காட்சி அரங்கில் 42வது 6/1/2019 அன்று வெளியிடப்பட்டன. அதாவது வந்து 5 ஜனவரி வரைக்கும் 2019 தினங்களில் நடைபெற்ற 27வது புதுடெல்லி உலக புத்தக கண்காட்சி, இது வந்து புதுடெல்லியில் நினைக்கிறேன் அங்கே நடந்ததில் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறையின் வெளியீட்டு பிரிவினால் 7 புத்தகங்கள் வெளியிடப்பட்டு சொல்லியிருக்காங்க. பாபு கே ஆசீர்வாத், மகாத்மா காந்தியின் எண்ணங்கள் மற்றும் எழுத்துங்கள், அவரின் சொந்த கையெழுத்து. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர் இளங்குமன்னர்களே ஸோ அவருடைய உருவாக்குனது. பாபு கே ஆசீர்வாத் வந்ததுன்னா பாபு கே ஆசீர்வாத், மகாத்மா காந்தியின் எண்ணங்கள் மற்றும் எழுத்துக்கள், அவருடைய சொந்த கையெழுத்தில். 2500 இயர்ஸ் ஆஃப் புத்திசம், முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் இது வந்து எழுதுனது யாருன்னா 2500 இயர்ஸ் ஆஃப் புத்திசம் முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் எழுதுனது. ஃபஸ்ட் டைம் வந்து 1956 வெளியிட்டாங்களாம் சார். போர்ட்ரேட்ஸ் ஆஃப் ஸ்ட்ரென்த், பிரதமர் மோடியினால் மன் கி பாத் வானொலி நிகழ்ச்சியில் புகழப்பட்ட மாற்றத்தை ஏற்படுத்திய இந்திய பெண்களை பற்றி தான் சொல்லுது. போர்ட்ரேட்ஸ் ஆஃப் ஸ்ட்ரென்த், பிரதமர் மோடியினால் மன் கி பாத் வானொலி நிகழ்ச்சியில் புகழப்பட்ட மாற்றத்தை ஏற்படுத்திய இந்திய பெண்களை பற்றியது. அடுத்து வந்து ஹிந்தி ஸ்வதேஷ் மெயின் ஆர் விதேஷ் மெயின், இந்தி மொழி மற்றும் இலக்கியம் அதிலே இருக்குது ஹிந்தின்னு. ஸ்ட்ரென்த்துனா பிரதமர் மோடி நான் வச்சுக்கோங்க. புத்திசம்னா முன்னாள் குடியரசுத் தலைவர் ராதாகிருஷ்ணன் எழுந்த புத்தகம் நான் வச்சுக்கோங்க. ரேங் பைரங்கி கானியா கஹானியா, ரேங் பைரங்கி கஹானியா குழந்தைகளுக்கான புத்தகமா சார். படல்கி சார், முனிஷி பிரேம்சந்தின் கதை சொல்லும் வழிகளான குழந்தைகளான சிறுகதைகள். படல்கி சார், ஆவ் பரியாவரன் பச்சம் ஆர் தெக்ராகோ ஸ்வா ஸ்வாக் டான், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பற்றிய சார். இதில் வந்து முக்கியமானது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கரப்ஷன். இந்த புக்கு மோஸ்ட்லி 3 புக்கு தான் இருக்குது ஸோ 3 முக்கியம்தான் பார்த்துங்க. அண்ட் அடுத்த வீடியோவில் வந்து டிசம்பர், நவம்பர், அக்டோபர் கலந்து கூட கொடுத்துடலாம் சார். வேறு ஏதாவது குயரிஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா ரிவிஷன் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.